அனைத்து சொந்தங்களுக்கும் உங்கள் அன்பு தோழி கள்ளக்குறிச்சி சீமாவின் அன்பான பணிவான வணக்கங்கள். பொதுவாகவே அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் பேசு பொருளாக மாறுகிறது அப்படின்னு சொன்னால் அது ஆச்சரியப்படுவதற்கில்லை. அதுபோல் சினிமா பிரபலங்களுடைய கிசு கிசுக்கள் ஏதாவது பேசு பொருளாக மாறுகிறது அப்படின்னு சொன்னால் அதுவுமே வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம்லாம் கிடையாது. ஆனால் தற்போது தமிழ்நாட்டில் ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயம் பேசு பொருளாக மாறி இருக்கிறது. என்ன விஷயம் அது? முருகன் என்றால் அழகன் என்று தமிழ்மொழி கூறும், அழகன் எந்தன் குமரன் என்று மனமொழி கூறும் அப்படின்ற ஒரு அழகான பாடல் வரிகளை நம்ம என்றைக்குமே மறக்க மாட்டோம். அப்படி இருக்கும் பொழுது தமிழ் கடவுளான முருகன் என்பவன் அழகன், அழகுக்கே மறுபெயர் முருகன் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெரியும். அதை கூட அழகு அப்படின்னாலே முருகன், மற்ற எல்லா கடவுள்களையும் ஒப்பிடுகையில் தமிழ் கடவுளான முருகனுக்கு மட்டும் அழகு என்பது சற்று அதிகமாகவே இருக்கும். ஒரு வட்ட முகத்துடன், நீண்ட விழிகளுடன், நீண்ட புருவத்துடன் அழகாக காட்சி அளிப்பவன் முருகன். நம்ம முருகனை நேரில் பார்க்கல அப்படின்னாலும் எத்தனையோ விதமான சினிமா திரைப்படங்களில், அது மட்டும் இல்லாமல் கேலண்டரில் நிறைய புகைப்படங்களில் முருகனை பார்த்து முருகனா அழகன் இப்படித்தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசில் எல்லாருக்குமே முருகன் அப்படின்றவருடைய உருவம் இப்படித்தான் பதிந்திருக்கும். ஆனால் சமீப காலமாக முருகனுக்கு சிலை வடித்தல், அதுவும் மிக உயரமான சிலைகளை வடித்தல் அப்படின்ற ஒரு விஷயம், அப்படின்ற ஒரு பக்குவம் நிறைய இடங்களில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். மலேசியாவில் இருக்கக்கூடிய பத்துமலை முருகன், மலேசியா வாழ் மக்கள் வந்து முருகனுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு சிலை எடுத்து தக தகன் ஜொலிக்கக்கூடிய தங்கமாக மின்னக்கூடிய சிலையை வந்து உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய மக்கள் போய் கண்டு ரசிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அதற்கு அடுத்தபடியாக சேலம் மாவட்டம் புத்திரகவுண்டம்பாளையம் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அழகான ஒரு முருகன், கூட ரீசெண்டாக வேலூர் டிஸ்ட்ரிக்டில் கூட இந்த மாதிரி மிக உயரமான ஒரு முருகன் சிலை வந்து நிறுவப்பட்டு வருகிறது அப்படின்ற ஒரு விஷயமும் நம்ம கேள்விப்படுகிறோம். சரி, இதுக்கும் இன்றைக்கி நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயம், குறிப்பாக முருகன் என்ற தமிழ் கடவுளை சார்ந்த ஒரு விஷயம் தற்போது விமர்சனத்துக்கு உள்ளாகியுள்ளது. என்ன விஷயம் அது? என்ன பின்புலம்? என்ன நடக்கிறது? வாங்க இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சேலம் மாவட்டம் ஓமலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய தாரமங்கலம் ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய அணைமேடு அப்படின்ற ஒரு கிராமத்தில் வடிவமைக்கப்பட்ட ஒரு முருகன் சிலை இன்று மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை உண்டாக்கி இருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்ல முடியும். என்ன விஷயம் அங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த அணைமேடு பகுதியைச் சேர்ந்த வெங்கடாச்சலம் அப்படின்ற ஒரு முதியவர் முருகன் மீது அதீத பற்று கொண்டதன் காரணமாக ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அதே கிராமப்புறத்தில் ராஜமுருகன் அப்படின்ற ஒரு முருகன் பெயரை சூட்டி ஒரு ஆலயத்தையும் திறந்திருக்கிறார். அந்த ஆலயத்துக்கு டெய்லியும் வந்து பூஜைகள், புனஸ்காரங்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள் அங்கே நடந்துகிட்டும் இருக்குது. ஆனாலும் அவருக்கு முருகன் மீது கொண்ட அதீத பற்று காரணமாக எப்படியாவது முருகனுக்கு இந்த முத்துமலையில் இருக்கக்கூடிய சிலை மாதிரி ஒரு மிக உயரமான சிலையை வடிவமைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசையும் வந்திருக்கு. அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக எங்கெங்கேயோ கடன் வாங்கி கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய் பட்ஜெட்டில் 51 அடி சிலை முருகனை வந்து வடிவமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலையை வடிவமைப்பதற்கான ஒரு சிற்பியையும் தேர்ந்தெடுத்து சிலை வடிவமைக்கப்பட்டு வருகிறது. இந்த பணி கிட்டத்தட்ட 1 வருடத்திற்கும் மேலாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸோ 1 வருஷத்துக்கு அப்புறம் மக்களுடைய பார்வைக்காக அந்த சிலை வந்து திறக்கப்படுகிறது. சிலையை பார்த்த பக்தர்கள் எல்லாம் மிரண்டு போயிட்டாங்க. நிறைய இணையவாசிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இணையத்தில் ஒவ்வொரு பதிவுகளாக பதிவிட ஆரம்பித்தாங்க. இது கார்ட்டூன் முருகன் மாதிரி இருக்கு, முருகனுக்கு ஏதோ சர்க்கரை வியாதி வந்துருச்சு, முருகனுக்கு ஏதோ பிரச்சனை வந்துருச்சு, அடடா தமிழ் கடவுள் தமிழ் கடவுளான முருகனை இப்படி கொலை பண்ணி வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சர்ச்சையை கிளப்பிய செய்தி தான் சேலம் மாவட்டம் அணைமேடு பகுதியில் நடந்திருக்கு. இது அந்த கோவில் தர்மகர்த்தாவான வெங்கடாச்சலம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுக்கு என்ன காரணம், ஏன் முருகன் சிலை இப்படி வந்து ஒரு ரொம்ப மோசமான ஒரு சிலையாக செய்திருக்கிறார்கள் அப்படின்னு அந்த சிற்பியை தேடி பிடிச்சி கேட்கும்பொழுது அந்த சிற்பி சொன்ன ஒரு பதில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சிற்பி வந்து இதுவரைக்கும் முனியப்பன் சிலைகளை செய்தவர், இந்த முருகன் சிலையை வடிக்கும் பொழுது கூட என் மனதுக்குள்ளாக முழுக்க முனியப்பன் சுவாமியினுடைய முகம்தான் வந்து போனது. ஸோ அதனுடைய சாயலில் தான் இந்த முருகன் சிலையை நான் வடித்தனே தவிர முருகன் சிலையை எனக்கு வடிக்க தெரியாதுன்னு சிலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சிற்பி சொல்லியிருக்கிறார். இது வெங்கடாச்சலம் அவர்களுக்கே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு தான் நேர்களே சொல்லணும். ஸோ இந்த விஷயத்துக்காக இந்த முருகன் சிலையை பார்த்து முருகனுடைய பக்தர்கள்
மட்டுமல்லாது பல்வேறு மக்கள் பல்வேறு எதிர்ப்புகளை தெரிவித்ததன் காரணமாக சிலை திரும்பவும் வந்து மறுசீரமைக்கப்படும், சிலையினுடைய முகம் வந்து திரும்ப வந்து புனரமைக்கப்படும் அப்படின்ற ஒரு செய்தி எழும்பி அந்த சிலையை திரும்ப வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் நாலு பக்கமும் திரைச்சிலைகள் எல்லாமே வந்து வச்சு அந்த சிலையை வந்து மூடி வைத்திருக்கிறார்கள். இதுக்கு வந்து அந்த கோவிலுடைய தர்மகர்த்தா வெங்கடாச்சலம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு பதில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாங்கள் சிலையை முழுவதுமாக குடமுழுக்கு செய்யணும் திறக்க கிடையாது, நாங்கள் மக்களுடைய பார்வைக்காக திறந்தோம், அதுக்குள்ள இதனுடைய போட்டோஸ் எல்லாம் இணையத்தில் வைரல் ஆனதன் காரணமாகத்தான் இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறதே தவிர இந்த சிலையை நாங்கள் பார்த்த மாத்திரத்திலே இதை நாங்கள் மாற்றணும் அப்படின்னு தான் முடிவு பண்ணோம், ஆனால் இது வந்து எப்படி தான் இணையத்தில் வந்து கசிந்ததுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மற்றவங்களுக்கு ஒரு கடவுள் மேலே ரொம்ப அதீத பற்று இருக்குது, அந்த பற்று காரணமாக ஒரு சிலை வடிவமைக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க அப்படின்னா, சிலையை வடிக்கக்கூடிய அந்த சிற்பி சரியானவரா? ஏன்னா அவரே சொன்ன ஒரு விஷயம், நான் முனியப்பன் சிலைகளை மட்டுமே வடிக்க தெரிந்தவன், எனக்கு முருகன் சிலை தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விஷயத்தை ஆல்ரெடி வந்து அந்த தர்மகர்த்தா கிட்ட அவர் சொல்லியிருக்கிறாரா, இல்லை சொல்லியிருந்தும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொன்னாங்களா? அந்த விஷயங்கள் எதுவுமே நமக்கு தெளிவாக தெரியாத நிலையில் தமிழ் கடவுளான முருகனினுடைய முகம் வந்து ரொம்ப மோசமானதாக வெடித்திருக்கிறார்கள். ஸோ இது முருகனுடைய பக்தர்களுக்கு மட்டும் இல்லாமல் மக்களுடைய மனசையும் மிகப்பெரிய அளவில் பாதித்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். முதல் முறையாக ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயம் இப்படி ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கிறது, இப்படி ஒரு விமர்சனத்திற்கும் உள்ளாக்கியிருக்கிறது. இதுக்கு வந்து வெங்கடாச்சலம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு பதில், கூடிய சீக்கிரமாக முருகனுடைய முகம் வந்து சரியாக்கப்பட்டு மறுசீரமைக்கப்பட்டு நிச்சயமாக இந்த கோவிலினுடைய குடமுழுக்கு மிக விமர்சையாக நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ முருகனுடைய துணையோட நிச்சயமாக அந்த முகம் வந்து சீரமைக்கப்பட்டு முருகன் அழகான ஒரு கடவுளாக நமக்கு காட்சி தருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட மற்றும் ஒரு வீடியோவில் நான் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் அன்பு தோழி கள்ளக்குறிச்சி சீமா. நன்றி, வணக்கம்.